சோசியலிசம் மற்றும் மம்தா பானர்ஜி என்ற சித்தாந்த அடிப்படையிலான பெயர்களை கொண்ட மணமக்களின் திருமணம் கொரோனா கட்டுப்பாடுகளால் மிக எளிமையாக நடந்து முடிந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியின் சேலம் மாவட்ட செயலராக உள்ள மோகன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீதான பற்று காரணமாக தன்னுடைய மூன்று மகன்களுக்கும் கம்யூனிசம், லெனினிசம், சோசியலிசம் என்று பெயர் சூட்டியுள்ளார். இந்நிலையில் அவரது மூன்றாவது மகனான சோசியலிசத்திற்கும் உறவினர் பெண்ணான மம்தா பானர்ஜி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதற்காக அவர்கள் திருமண அழைப்புதல் எதுவும் அச்சடிக்காவிட்டாலும் ஜனசக்தி இதழில் திருமணத்திற்காக வரவேற்பு விளம்பரம் அளித்திருந்தனர். மணமக்களின் வித்தியாசமான பெயர்களால் அந்த விளம்பரம் இணையத்தில் வைரலானது. இந்நிலையில் காட்டூர் கிராமத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் திருமணம் மிக எளிமையாக நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் நடைபெற்ற திருமணத்தில் திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். மார்ஸ், லெலின், ஏங்கல்ஸ் என்று பெயர் வைப்பார்கள். ஜீவா, சீனிவாசராவ் என்று பெயர் வைப்பார்கள். இவர் சற்று வித்தியாசமாக தத்துவங்களின் பெயரை தனது மூன்று பிள்ளைகளுக்கும் சுட்டியிருக்கிறார். மம்தா பானர்ஜிக்கும் இன்றைக்கு சோசியலிசத்திற்குமான திருமணம் மிக சிறப்பான, ரொம்ப எளிய முறையில் இந்த கொரோனா இருக்கிற காரணத்தினால் ஊரடங்கு உத்தரவு, மற்ற தனிநபர் இடைவெளி விலை, பெரும்பகுதி பேர் திருமணத்திற்கு வரல, ஆனால் எல்லோரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தனியார் பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பள்ளியில் படித்த மாணவிகளிடம் இவர் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரி கீழம்பாக்கத்தில் உள்ள சுஷில் ஹரி பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது முன்னாள் மாணவிகள் பலர் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர் இந்த புகார் குறித்து விளக்கம் அளிப்பதற்கும் விசாரணைக்கும் நேரில் ஆஜராகவில்லை, காவல்துறையின் அழைப்புதலுக்கு அவர் முறையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று காவல்துறை தரப்பிலும் குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் தரப்பிலும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீது போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், விவரம் என்ன, அவர் மீது எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு? இப்ப அடுத்ததான் டார்ஜிங்ல இருக்காரு, அவரை அங்கிருந்து இங்கு தமிழகத்திற்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதாவது கடந்த சில வாரங்களாகவே சென்னையில் உள்ள பள்ளிகளில் அந்தந்த ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இதுவரை 4 பேர், தடகள பயிற்சியாளர், வணிகவியல் ஆசிரியர் 2 பேர் என, கரத்தே மாஸ்டர் என மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் பெரிதாக தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வந்தது. இந்த நிலையில் தான் சென்னையில் அடுத்தடுத்து பல பள்ளிகளில் தங்களது பள்ளிகளிலும் தாங்கள் படிக்கும் காலத்தில் வந்து அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நிறுவனர்கள், நிர்வாகிகள் போன்றோர் எங்களை வந்து தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை செய்ததாகவும், அதேபோல பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்திலும் குழந்தைகள் நல ஆலயத்திலும் அவர்கள் புகார் அளித்து வந்தனர். இந்த நிலையில் தான் சேலம்பாக்கத்தில் உள்ள சுஷில்கரி இன்டர்நேஷனல் பள்ளியின் சிவசங்கர் பாபா வந்து தங்களிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தவறாக நடந்து கொண்டதாகவும் அவர்கள் வந்து புகார் அளித்திருந்தார்கள் சமூக வலைதளத்திலும். தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் அவர் வந்து புகார் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் குழந்தைகள் அந்த ஆணையம் வந்து தற்போது விசாரணை செய்து வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் சம்மன் கொடுக்கப்பட்டு அவர்கள் தரப்பிலிருந்து விசாரிக்க சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் அந்த சிவசங்கர் பாபா பள்ளி சுஷில்கரி இன்டர்நேஷனல் பள்ளியிலிருந்து தாளாளர், நிர்வாகி என 5 பேர் வந்திருந்தார்கள். ஆனால் சிவசங்கர் பாபா வந்து அந்த நேரத்தில் அவர் வந்து இங்கு இல்லை எனவும், அவர் டார்ஜிலிங் சென்ற போது அங்கு அவருக்கு திடீரென இதய கோளாறின் காரணமாக ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையத்தில் அவர் தகவல் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் சிவசங்கர் பாபா மீது கேளம்பாக்கம் போலீசாருக்கு 3 கம்ப்ளைண்ட் வந்தது. அதாவது தாங்கள் படிக்கும் போது தங்களிடம் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்ததாக 3 புகார்கள் வந்து குவிந்தது. இந்த நிலையில் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கை விசாரித்த போது அவர் பாலியல் தொலை கொடுத்தது உண்மை என்பது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் தற்போது அவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது. தேவப்பிரியன், இப்ப ஏற்கனவே ரெண்டு முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. முதல் முறைக்கு அவங்க ஆஜர் ஆகல, ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பகிரங்கமாவே ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. இப்ப போக்ஸ்கோ அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரிவு, அவருக்கு மேல ஜாமீன் கிடைக்காத பிரிவுன்னு கூட சொல்ல முடியும். அதை அவர் உடனடியா டார்ஜிலிங் போய் அவர் நேரில் பார்த்து விசாரணைக்கு கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது மீண்டும் அவருடைய வழக்கறிஞர்கிட்ட தொடர்பு கொண்டு அவரை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக சொல்லுவாங்களா காவல்துறையினர்? அவருக்கு அவர் தரப்புலேருந்து கொடுத்த மருத்துவ ஆவணங்கள், ஆதாரங்கள் எல்லாம் காவல்துறையினர் கணக்கிட்டு எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் உறுதித்தன்மை பரிசோதனை செய்யப்பட்டிருக்கா, உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையோட அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும் அன்பரசன்?
நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதாவது இவர்கள் வந்து இப்ப தற்போது இந்த பள்ளி, அதாவது கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுஷில்கிரி இன்டர்நேஷனல் பள்ளியின் உரிமையாளராக இருக்கக்கூடிய சிவசங்கர் பாபா வந்து தன்னைத்தானே கடவுள் என கூறி மாணவிகளிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதும் அவர்களுக்கு பாலியல் தொல்லை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனை வந்து இத்தனை நாட்களாக அந்த முன்னாள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் காவல் நிலையத்தில் புகார் எதுவும் தெரிவிக்காமல் அவர்கள் சமூக வலைதளங்களில் மட்டுமே எழுதி வந்தனர். அது மட்டுமல்லாமல் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையத்தில் அவர் வந்து புகார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஏற்கனவே இரண்டு முறை சம்மன் அளிக்கப்பட்டது. அந்த சம்மன் அளிக்கப்பட்ட போதிலும் சிவசங்கர் பாபா நேரில் ஆஜராகவில்லை. அவர் சார்பாக பள்ளி நிர்வாகிகள், தாளாளர், முதல்வர் போன்றவர் மட்டுமே அந்த ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அந்த அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த 3 மணி நேர விசாரணையில் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் சிவசங்கர் பாபா ஏன் ஆஜராகவில்லை என ஆணையம் கேட்டபோது அவர் திடீரென டார்ஜிலிங் சென்றதாகவும் அங்கு அவருக்கு திடீரென இதய கோளாறு ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் சார்பாக, அதாவது சிவசங்கர் பாபா சார்பாக வழக்கறிஞர் ஆஜராகி இந்த தரப்பு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நேற்று வந்து சேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் முன்னாள் மாணவிகள் 3 பேர் வந்து தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உண்மைதான் என வீடியோ மற்றும் புகைப்படங்கள் மூலம் ஆதாரமாக வைத்து காவல்துறையினருக்கு புகார் கொடுத்திருந்தது. இதனை விசாரித்த போலீசார் அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததும் மாணவிகளிடம் தப்பாக நடந்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் அவர் மீது தற்போது போக்சோ வழக்கு பதிவுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மேற்கட்ட விசாரணையில் அவர் வந்து டார்ஜிலிங்கில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருவதற்காக போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், சென்னை கேளம்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய சுஷில்ஹரி பள்ளியுடைய நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது தற்போது பாலியல் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீது போக்ஸ்கோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் தனக்கு இருதய கோளாறு ஏற்பட்டிருப்பதாக, அதன் காரணமாக டார்ஜிலிங்கில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய வழக்கறிஞர் காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இத்தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க என்பரசன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊரடங்கு தளர்வு காரணமாக சென்னை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாஜக மாநில தலைவர் எல் முருகன் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி சென்னை கமலாலயத்தின் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எல் முருகன் கலந்து கொண்டார். அப்போது டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழகத்திற்கு வேண்டாமே. அன்றாட பணிகளை தொடங்கும் முன்பாக கோவில்களில் வணங்கி செல்வது வழக்கம், வீடுகளில் வழங்குவதை போல அந்த கோயில்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் டாஸ்மாக் கடையை மட்டும் அவசர அவசரமாக பெண்கள் வாழ்வை பறிக்காதே, டாஸ்மாக் கடையை திறக்காதே, பெண்கள் வாழ்வை பறிக்க அவசரமாக அனைத்து மாநிலங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த எல்முருகன் தேநீர் கடைகளுக்கு அனுமதி மறுத்து டாஸ்மாக் கடைகளை திறக்கும் வினோத அரசாக இருப்பதாக பேசினார். திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கவே இந்த போராட்டம் என்றும் அவர் கூறியுள்ளார். இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு வந்து டாஸ்மாக் கடைகளை திறக்கவே கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். இப்படி சொல்லி மக்களிடத்தில் வாக்குகள் வாங்கி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அதே டாஸ்மாக் கடைகளை திறப்பதை கண்டித்து அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. கொரோனா தடுப்பூசிக்கான கோவின் இணையதளம் ஹேக் செய்யப்பட்டு தகவல்கள் கசியி விடப்பட்டதாக வெளியான செய்தி தவறானது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்காக கோவின் இணையதளம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த இணையதளம் ஹேக்கிங் செய்யப்பட்டதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வந்தன. அதில் உள்ள மக்களின் விவரங்கள் வெளியில் கசியி விடப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதுவரை 15 கோடி மக்கள் இந்த தளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களின் இருப்பிடம், லொகேஷன் போன்றவற்றை அனைத்தும் பொது வெளியில் கசிந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் இதற்கு மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மறுப்பு தெரிவித்த இந்த தகவல் முழுவதும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவின் தளத்தில் மக்களின் தரவுகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அவ்வப்போது தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தடுப்பூசி நிர்வாகத்திற்கான அதிகாரக்குழுவின் தலைவர் டாக்டர் ஆர் எஸ் சர்மா தெளிவுபடுத்தியுள்ளார். இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கக்கூடிய சஞ்சீவினி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவினி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கம் அளிக்கக்கூடிய சஞ்சீவினி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ.
लगाया क्या?